உங்களுக்குள்ள ஒரு போட்டி நீங்க உருவாக்க வேணாமா? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த படிக்காத பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணா, இந்த படிச்சு விட்டு மாப்பிள்ளை நான் படிக்கல நீ படிக்காதேம்மா. ஏன் அப்படின்னா, அவன் படிக்காம இருந்தா தானே நான் பாஸ் ஆகலாம். இப்ப ஜெயிக்கிறதுங்கிறது நான் ஜெயிக்கிறது இல்லை, அவன் பேச அவன் தோக்குறது. பயப்படாமல் வெளிப்படையாக உங்கள் வெற்றியை அடுத்தவருக்கு சொல்லுங்கள். அது உங்களை உற்சாகமூட்டும், அவரையும் உற்சாகமூட்டும். நீங்கள் நினைப்பதை போல எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல, எல்லோரும் நல்லவர்களும் அல்ல. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழில் குறித்த ஒரு பிரமிப்பையும் ஒரு யதார்த்தத்தையும் எப்படி புரிய வைப்பீங்க? இது நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்க, அடுத்தவற்றை சொல்கிறீங்க, உங்களுக்கும் செயற்கையான ஒரு உற்சாகமின்மையை கிரியேட் பண்ணுறீங்க. வீட்டுக்குள்ளேயும் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா இல்லைங்கிறா எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கான். அதுக்காகவே அப்படி மூஞ்சி ஒன்று வச்சுக்கிறது ஆம்பளை, அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சுருக்கான். வீட்டுக்குள் போவதற்கென்றே தயாரிக்கப்பட்ட முகம் ஆண்முகம். டீ கடையில் கேனரில் அருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போகல சோகமாக போயிடுவாங்க. என்னங்க உங்ககிட்ட வரையிலே ஆரம்பிச்சிட்டியா? ஏன்னா அந்த பொண்டாட்டி எதுவுமே சொல்லிடக்கூடாது. பெண் உன்னை சொல்லாமல் தடுக்கன்னு ஆண் மட்டும் முடிவு பண்ணிவிட்டான், அதுக்கு ஒரு மூஞ்சி வச்சுருப்பான். உள்ளே போகையிலே எங்கள் உங்ககிட்ட உள்ளே வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டியா, நான் வீட்டுக்கு வரது உனக்கு பிடிக்கல, கட் பண்ணால் கொடுக்கு கொடுக்குன்னு தலையை கொஞ்சம் மேனிக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே வந்து டிவியில் காலில் போட்டு டிவியை போட்டவுடனே அவங்க வந்து, ஏங்க ஒன்று ஒரு நிமிஷம் நான் டிவி பார்க்கக்கூடாதா? காலையிலேருந்து ஒரு மனுஷன் ஓடி ஆடி உழைச்சிட்டு வரவே சத்தனே டிவி பார்க்கக்கூடாதா? போய் ஒரு காஃபி போட்டுவான், காஃபியை குடிச்சிட்டு குடிச்சு முடிய போகிறப்பே எந்திரிச்சு ரூமு போயிடுவாங்க. போய் டக்குன்னு டம்ளர் வச்சுட்டு அந்த ஒய்ஃப் வர்றதுக்குள்ள டமக்குன்னு பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் சும்மாவே நிற்கிது, இப்படி கேட்கக்கூடாதா இல்லையா? அப்போ ஏன் உண்மையில் நீங்கள் அவ்வளோ டயர்டா? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக கடினமாக உழைப்பதாக உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால மைண்டு டயர்டாகும். ஆக்சுவலாக நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணலை, ரியாலிட்டி அதுதான். நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. எப்போ நீங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுறீங்களோ அப்போ இயல்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? அப்புறம் இன்னத்துக்கு நீ வீட்டில் இருக்க, அப்புறம் என்னத்துக்கு நீ வீட்டில் இருக்க, பையன் ஒழுங்காக படிக்கல, அப்புறம் அதை கூட பார்க்காம நீ என்ன பண்ணுற? எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருவாங்க, நீங்கள் என்ன தான் பார்ப்பீங்க? எல்லா பொறுப்பும் அவருடைய இருந்தாலும் இப்போ நம்ம என்ன தான் பார்ப்போம்? தயவு செய்து உங்கள் வெற்றியை வெளி உலகத்துக்கு அறிவியுங்கள், ஒரு தப்பும் கிடையாது. எந்த நிறுவனமெல்லாம் தன்னுடைய வெற்றியை வெளி உலகத்திற்கு அறிவித்ததோ அந்த நிறுவனங்களே வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த துணிச்சல் இருக்கிறப்ப மட்டும்தான் அடுத்தவங்க இன்ஸ்பயர் ஆகும். அடுத்தவன் இன்ஸ்பயர் ஆனாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு தோணும். இது சேஃப் ஜோன். எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிகிட்டே இருக்குது, சேஃப் ஜோன். நான் சொல்லிட்டேன் இப்போ 10 கோடி ரூபா அந்த வருஷம் என்னோடய டர்ன் ஓவர், 20 கோடி ரூபா என்னோடய டர்ன் ஓவர், 500 கோடி ரூபா டர்ன் ஓவர் தெரியல. நான் ஏழு லெவலுக்கு சொல்கிறேன், 1000 கோடியெலாம் யார் டர்ன் ஓவர் இருக்கலாம்? ஏன்னா கோயம்புத்தூர் போய் 5 கோடி 10 கோடிலாம் சில்லற காசு உங்களுக்கு ரெடி தானே? ஏதோ மெட்ராஸ்காரங்க ஏழையே தெரியாதனமாக சொல்கிறோம். உங்கள் லெவலுக்கு சொன்னால் மினிமம் 200 க்ரோஸ் 300 க்ரோஸ் சொல்லிட்டு போக வேண்டியதான். இதுக்கு 4 க்ரோர்லாம் எழுதி தான் பார்ப்பேன், எத்தனை சைபர் வருது, 5-6. இதை சொல்லுங்கள், இதை ஏன் சொல்லணும்னு நான் சொல்லணும், உங்கள் மனதும் அப்போ தான் நீங்கள் உற்சாகம் அடையும். நான் வெற்றி பெறுகிறேன் என்று எனக்கு நான் தொடர்ச்சியாக சொல்லுவதன் வழியாக தான் அடுத்த நிலையை நோக்கி நான் போக முடியுமே ஒழிய, நான் ஒரு தோத்தாங்க ஒளின்னு எனக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் நினச்சிட்டீங்க அது மனசில் போய் சேரானு சேரும். ஏன் ஒருத்தர் கெட்ட பேச்சு பேசுகிற பிள்ளைகளோட சேரவிடாமல் பார்த்துக்கிறீங்க? ரெண்டு கெட்ட வார்த்தை தான் பேசினேன், என்ன நீங்கள் பேசலையா நான் பேசலையா? அதையே கேட்டு பழகிறவன் கெட்டவன் ஆயிடுவான் நீங்கள் நம்புறீங்கல்ல, ரைட்டு தானே? வெரி சிம்பிள். இங்கே எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும்? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலையும் கிரிக்கெட் பிடிக்காதுன்னு இருக்க முடியாது. கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்காதா? அப்படிலாம் சொல்லிட்டா இவ்வளோ பேர்லாம் எவ்வளோ காசு உலகத்திலே அதிகம் சம்பாதிக்கிறதே கிரிக்கெட் தான் பாஸ் சரிதானே? உலகத்திலே எல்லாரையும் விட அதிகமாக சம்பாதிக்க கிரிக்கெட் தான். ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டு போட்டால் 1.5 கோடி ரூபா கொடுக்கலானோ. எல்லோரும் கிரிக்கெட் பிடிக்குதுல்ல, யாருக்கெல்லாம் தோனி பிடிக்கும்? ஆ பிடிக்கும். இப்போ தோனி வந்து ஒரு மேட்சுக்கு போகிறார், விளையாடுறதுக்கு போகிறார். நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த ஹோட்டலில் ரூமை போட்டு, ஏன்னா உங்கள் லெவலுக்கு பேசுவோம், நாங்களாம் வீட்டில் உட்காந்து பார்ப்போம். நீங்களாம் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்னால் என்ன செட்டப்போட பார்ப்பீங்கன்னு நான் அறிவேன். ஓகே, ஏழைகள்ங்கிறதுனால ரெசிடென்சியில் ரூம் போட்டு எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆஸ்திரேலியாவில் மேட்ச் நடக்குது, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் வேர்ல்டு கப்பில் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அது நடக்கலை, எதனா கற்பனை இல்லையா செய்வோம். உள்ளே வரப்போ மேட்ச் போயிட்டே இருக்குது, நிறைய விக்கெட் விழுந்துருச்சு. தோனி உள்ளே வரப்போ அப்போ கமெண்டேட்டர் சொல்ல, அது சேவியர் ஹஸ் கம் டு த ஃபீல்டு. சேவியர் உள்ளே வந்துட்டார், இவர் கேப்டன் ஆஃப் த டீம் வந்து அடிச்சு கொலை இது பண்ணுவார், இவருக்கு இது பழக்கம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை தோனி பலமுறை கையாண்டு இருக்கிறார், அதனால் தோனி இந்திய அணிக்கு வெற்றி வாகை சூடித்தருவார் அப்படிலாம் அந்த கமெண்டேட்டர் சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காப்புல, அவர் டக்குன்னு சொல்கிறாப்புல, பாருங்க இப்போ தோனி டக் அவுட் ஆயிடுவான் அப்படின்னு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவன் வாயை பொத்துவீங்களா மாட்டீங்களா? ஏன் தோனிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. தோனி ஜார்க்கண்ட்காரன், நம்ம ஆள் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காப்புல, மேட்ச் நடக்குது ஆஸ்திரேலியாவில், நமக்கு அம்மளங்களுக்கு 5 மணி நேரம் வித்தியாசம். கோயம்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்க விஷயமே தோனிக்கு தெரியுமான்னு தெரியாது. அதில் ஒருத்தர் ரூம் போட்டு உட்காந்து டிவியில் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்கிற விவரம் தெரியவே தெரியாது, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கூட இவருக்கு எந்த இவருக்கு கிரிக்கெட்டும் தெரியாது, சும்மா பொழுதுபோக வந்தவன், கூட இருந்த குமார் மாப்பிள்ளை மேட்ச் பார்க்குறேன் வாரியாங்கிறதுக்காக கூட வந்தவன் தான், அவனுக்கு கிரிக்கெட்டும் தெரியாது. ஏன் அவன் வாயை பொத்துறீங்க? கிரிக்கெட் தெரியாத ஒருத்தன், தோனியை தெரியாத ஒருத்தன், ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னே தெரியாத ஒருத்தன், இவன் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும், ஆனாலும் கூட வாயை பொத்துறீங்களே? ஏன் தருத்திரம் முடிச்சவன் சொன்னது பழிச்சிருச்சுனான்னு பயம், ரைட்டா? அதனால தான் வாயை பொத்துறீங்க.
யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையை தோனியை தாக்கிடுனா உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நான் ஜெயிக்கல ஜெயிக்கலன்னு, அது உங்களை காலி பண்ணிடாதா? காலி பண்ணிடாதா? சொல்லாதி. பி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல். இது ஒரு பழைய நடைமுறை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக ஜெயிச்சவங்கலாம் பாருங்களேன் ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளாக பாருங்கள், மார்க் ஜூக்கர்பர்க்லையும் தொடங்கி சின்ன பசங்கள்லாம் ஜெயிக்கிறானுங்கள. இப்போல்லாம் பெருசாக 70 வயசில் ஜெயிக்கிறவங்களாம் குறைஞ்சிட்டான். 40 வயசில் ஓஹோன்னு ஜெயிச்சு 45 வயசில் எல்லாத்தையும் நாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடறாங்க. ரைட் தானே? பில்கேட்ஸ்லாம் எல்லாத்தையும் எப்போ எதாவது செலவு பண்ணுங்கடா, எவ்வளோ எதாவது செலவு பண்ணுறது, பெரிய எல்லாம் இருக்குது, பணத்தைன்றது கடுப்பாக இருக்குது, நீங்களே பார்த்து எதாவது பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போயிடறான். அப்போ சிறு வயதிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவன்லாம் எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறான் பாருங்க, இவ்வளோ டர்ன் ஓவர், இவ்வளோ சம்பாரிச்ச, ஒரு வருஷம் நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இப்போ 4000 கோடி சம்பாதிக்கிறோம், அடுத்த வருஷம் 8000 கோடி சம்பாதிக்க போகிறோம். எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி அடுத்தவனை நிம்மதியாக்குறத விட கொளுத்தி போட்டு அடுத்தவன் வயிற்றுச்சலாக கொட்டிக்கலாங்கிறேன் நான். ரைட்டா இல்லையா? அட சண்டாலாம் பாவி சம்பாதிக்கிறான் நம்மள, அவனும் சம்பாதிக்கட்டும் நீங்களும் சம்பாதிங்க, அவனும் சம்பாதிக்கிறான் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, என்னத்துக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இளவு பாட்டு பாடணும்னு நான் கேட்குறேன். உற்சாகப்படுத்துங்கள், அதுதான் அவசியம். இந்த உற்சாகமின்மை எங்கெல்லாம் வெளியில் வருது பாருங்கள், ஒரு கட்டத்தில் உங்கள் மனது இதை நம்புகிறது, இந்த பிஸ்னஸ் நான் ஜெயிக்கலன்னு தோணுது, இண்டஸ்ட்ரி ஃபால் ஆனதாக தோணுது, இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் குட், நாட் திஸ் இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் குட் ஆக்சுவலி. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு, மற்ற தொழிலில் ரீட்டைல் செக்டர் பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உலகத்திலே அதிகமான வேலை பார்த்து கொண்டிருப்பது இந்தியா தான். ரைட் தானே? மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்லப்பட்ட நாடுகளோட கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இந்தியா தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்குது. இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய தேசத்தில் இவ்வளோ ரோடு, இவ்வளோ பில்டிங் எங்கே பார்த்தாலும் கட்டிகிட்டு இருக்கு. ஊரில் காசே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருமா, டி நகரில் ஜாமான் இனிக்கும் என்னம்மா அப்படி, அப்படின்னா நகைக்கடை முழுக்க கூட்டம்டா அப்படிம்பா, ஐயா வரையில் பேசிகிட்டு வருவோம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ரூலிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்ப இந்த மார்க்கெட் எப்படி ஃபெயில் ஆச்சு, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகலை அப்படி. மற்றபடி உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்குது சார், இன்றைக்கி ஒரு வேலை முடிக்கிறது எது கிடையாது சார், நம்மளாம் பண்ணால் அங்கே கொடுக்கணும் சார், இங்கே கொடுக்கணும் சார், அது போ சார், இது சார், அந்த கதைகள்லாம் தனி, எல்லாத்தையும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் இல்லையா. நான் சரி தப்புன்னு சொல்லவில்லை, ஆனால் இயல்பாக உங்கள் மனசுக்குள்ள தோல்வியாக என்னாதீங்க. இந்த பேச்சு உற்சாகமின்மை உண்டாக்கும், இந்த உற்சாகமின்மை வீட்டில் மகிழ்ச்சியை குறைக்கும், வீட்டில் மகிழ்ச்சியை குறைக்கிறப்ப பையன் பிஸ்னஸ் வரமாட்டான். அவ்வளோதான். எத்தனை பேர் உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் இந்த பிஸ்னஸ் வர ரெடி, அவன் ரெடியாக இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டியே விடமாட்டா. ஏன்னா நீங்கள் சந்தோஷமான புருஷனாகவே வீட்டில் இருந்தது இல்லை. ஏன் மகனாவது அவன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமான ஒரு புருஷனாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் கடின உழைப்பாளியா இல்லையா, தூக்கம் வந்தாலும் காலையில் ஒருத்தனை எந்திரிக்கிறதுக்குலாம் எந்திரிச்சு போயிடணும், எல்லாரும் தூங்குற பிறகு தான் வீட்டுக்கு வரணும். இந்த டயலாகை மனைவி கல்யாண வீட்டிலாம் சொல்லணும், எங்கெங்க அவர் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் போயிடறாரு, நாங்கள் தூங்கின பிறகு தான் வாரார், இதை செய்கிறது யார், இந்த வேலை யார் பார்ப்பான், நார்மலாக திருடம் பார்ப்பான், எல்லாரும் தூங்கின பிறகு வீட்டுக்கு யார் வருவா? அப்போது வென் தேர் இஸ் நத்திங் ஹாப்பினஸ் இன் பிஸ்னஸ் தட் ஒய் ஹவ் டு கெட் இன் டு திஸ். நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நான் ஏதோ ஒன்று படிச்சுட்டு பேசாமல் 25,000 சம்பளத்துக்கு போயிடறேன்டா, இது எதுக்கு நான் படாத பாடு, எங்கள் அம்மாலாம் சந்தோஷமாக தான் நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் திஸ் ஜென்ரேஷன் வாண்ட்ஸ் ஹாப்பினஸ் இல்லையா. பணத்தினுடைய பண்பு என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறிக்கொண்டே இருக்குது. மீனிங் ஆஃப் மணி சேஞ்ச் எவ்ரி டிகேட். ஒவ்வொரு தலைமுறையிலையும் பணத்தினுடைய அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். 50 வருஷத்துக்குனால பணத்தை, 70 வருஷத்துக்குனால பணத்துடைய அர்த்தம் என்ன? ஒன்றை வாங்குவதற்கான ஒரு கருவி, அவ்வளோதான். எனக்கு இது வேணும். பணத்தை சேமித்து வைக்கலாம் யார் பெருசாலும் ஆசைப்படல, 75 வருஷத்துக்கு முன்னால பெருசாலும் யோசிச்சது கிடையாது. அண்ணன்ன தேவைக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது நாணயமாக இருக்கிறத கொடுத்து வாங்கிட்டோம். அதில் கொஞ்சம் வளர 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 மனுஷனுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனைகள்லாம் வர வர ஒரு டீகேடுக்கு அப்புறம் என்ன மனநிலை வந்துச்சுன்னா பணத்துடைய அர்த்தத்தின் பேர் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எனக்கு மட்டும் போதாது, என்னுடைய பிள்ளைகளும் பத்திரமா இருக்குன்னா அந்த பணங்கிற ஒரு கருவி வேணும் அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் சொத்து சொங்கலாம் வாங்க ஆரம்பித்தான். ரெடி தானே? ஒரு காலகட்டத்தில் யாராவது நிலத்தை மதிச்சாங்களா இங்கே, நமக்குலாம் ஆத்திரமா வரும், யோ கோயம்புத்தூர்ல தானே 50-70 வருஷமாக இருக்க, ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுக்கலாம்னா அப்போல்லாம் யாரா தம்பி நிலம்லாம் வாங்கிட்டு இருந்தா அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு தலைமுறையே நிலத்தை வாங்கி தான் இப்போ ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி யார்கிட்ட நிலம் இருக்கோ, நில உடமை யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் பணக்கார். அப்போ இரண்டாவது தலைமுறை என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை ஒரு பாதுகாப்பு கருவியாக மாற்றுச்சு. த மீனிங் ஆஃப் மணி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வாஸ் டு ப்ரொடெக்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இவருடைய அடுத்த தலைமுறையை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் பணம் என்ற ஒரு கருவி வேணும். ஸோ த மீனிங் ஆஃப் மணி ஹவ் பீன் டிரைவ்ட் அஸ் ப்ரொடெக்ஷன் இந்த செகண்ட் ஜென்ரேஷனில். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி? இன்னைக்கு மீனிங் ஆஃப் மணி என்ன யோசிச்சு பாருங்கள். வெரி சிம்பிள், த மீனிங் ஆஃப் மணி இஸ் ஃபன், அவ்வளோதான். பணத்தினுடைய நோக்கம் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருப்பது மட்டும்தான். நான் சம்பாதிக்கிறதே செலவு பண்ணது தான். அதனால தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும், நமக்கு இல்லை நான் ரொம்ப வயசான மாதிரியாரு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சண்டை வர்றது அங்கே தான். நான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், அதை அவன் அழிக்கிறான், அதுக்கு தான் பிள்ளையே இருக்கான், வேற என்னத்துக்கு இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், இந்த கஷ்டப்பட்டுங்கிறதே காமெடி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு செய்வீங்க எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் எப்போ பிஸ்னஸில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் பிஸ்னஸில் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ கேன் வவுச் திஸ், அவ்வளோதான். கஷ்டப்பட்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவதே நான் நிரூபிப்பதற்கான முயற்சி தான். அதானே ரியாலிட்டி? அதானே உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்க முடியும்? நீங்கள் டிவியில் நீயா நான் பார்க்குறீங்களே, எவ்வளோ நேரம் வருது, ஒரு மணி நேரம் வருமா?
விளம்பரம்லாம் தாண்டி ஒரு 45 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 6 மணி நேரம் ஆகும். 6 hours நான் ஸ்டாப். சில டாப்பிக்லாம் போயிட்டு இருக்கல, உச்சம் வந்தால் கூட பிரேக் விட முடியாது, ஏன்னா திரும்ப அந்த டெம்போவை கொண்டு வர முடியாது. பிரேக்கை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு அந்த டெம்போ போயிடும், அந்த யதார்த்தம் போயிடும், உண்மை வராது, கொஞ்சம் நாடகத்தனத்தோடு அவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ பேட்டில். ஆனால் ஒரு நாளும் அது போர் அடிக்காது, ஏன்னா அது நமக்கு பிடிக்கிது அவ்வளோதான். நானும் வீட்டுக்குள்ளே போகிறப்ப எல்லா சுவிச்சையும் ஆன் பண்ணுவேன், எல்லா சுவிச்சையும் ஆஃப் பண்ணுவேன். எந்த சுவிச்சு ஃபேன் சுவிச்சு, எந்த சுவிச்சு லைட்டு சுவிச்சின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் கேட்டுங்க, எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிங்கன்னா உலகத்திலே பெரும் சோம்பேறி என் பிள்ளைன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நீ ஆனால் ஒரு நாள் கால் வலிச்சது கிடையாது, மேல் வலிச்சது கிடையாது, உடம்பு வலிச்சது கிடையாது, மனசு வலிச்சது கிடையாது. காரணம் அதெல்லாம் போயிட்டு அவ்வளோ தான். இதில் என்ன கஷ்டப்படுறது செய்கிறதா இருக்குது? விருப்பப்பட்டு ஒன்றை நீங்கள் செய்கிற போது அது கஷ்டமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்போ கஷ்டம் என்று நீங்கள் சொல்லுவதே செயற்கையான ஒரு டேர்ம் தான். அது உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளவும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் நான் சிரமப்பட்டு தான் மேலே வந்திருக்கிற வார்த்தையை சொல்வதற்கு தான். ஆனால் மீனிங் ஆஃப் மணி ஆஃப் சேஞ்ச், நான் சிரமப்படாமல் மேலே வரணும் தான் இப்போ நினைக்கிறேன். ரெடி தானே? அது நீங்கள் குற்றம் என்று பார்க்குறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் சிரமப்படாமல் மேலே வரக்கூடாது? வாட் ராங் இன் தட்? ஒருத்தர் மேன்னே கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும்னு ஏதாவது இருக்கா? வேணும்னே பட்டினி கிடக்கணும்னு ஏதாவது இருக்கா? என்ன வாழ்க்கையின் பெருநோக்கம் வாழ்வது தான். அந்த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவ்விங். வாழ்வதின் நோக்கம் வாழ்வது தான், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. அப்போ இந்த மீனிங் ஆஃப் மணி ஆஃப் சேஞ்ச், நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு இதே முகத்தோடு எப்பொழுதுமே இந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை, கஷ்டமாக இருக்குது, நான் போராடுறேன், கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரமாட்டான். மறுபடியும் வேலைக்கு தான். ஆனால் உண்மையிலே இந்தியன் கம்யூனிட்டி பிஸ்னஸ்க்குள்ள தான் வரணும். பிஸ்னஸ் இஸ் அன் ஆட்டிடியூட். உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், நீங்களாம் இன்றைக்கி பிஸ்னஸ்லையும் இவ்வளோ இருக்கீங்க. நான் என்ன தான் பேசினாலும் கூட பிஸ்னஸோடைய சேலஞ்சஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஐ நோ இட் வெல். பிஸ்னஸ் ஹஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், அதனால தான் பிஸ்னஸில் இருக்கீங்க. வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை உங்களால் இயல்பாக கையாள முடியும், அந்த அறிவும் ஞானமும் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க. தோத்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறாங்கிற ஒரு பெரும் வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதனால தான் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க. அந்த கேரக்டர் வெளியில் காட்டுங்க, பொய் கேரக்டர் வெளியில் காட்டாதீங்க. அவ்வளோ மட்டும்தான் நான் சொல்கிறேன். பி அ பிஸ்னஸ் மேன். பிஸ்னஸ் மேன் இஸ் அ ரோல் மாடல், இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்வன் எல்ஸ். ரைட் தானே? இல்லாட்டி பிஸ்னஸ் உங்களை சூஸ் பண்ணாது. இந்த சாமி கூப்பிட்டு பார்க்கும்பாங்களே, எல்லாராலையும் எல்லா சாமியும் எல்லாரையும் பார்த்த முடியலாம் சொல்லுவாங்க. கடவுள் அனுக்கிரகம் இருந்தால் தான் அந்த சாமி நீங்கள் பார்க்க முடியுன்னு சில சாமிகள் எல்லாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி பிஸ்னஸ் உங்களை சூஸ் பண்ணு. எல்லாரும் பிஸ்னஸ் சூஸ் பண்ணலையே, நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ண தான் நினைக்கிறீங்க. ஆனால் பிஸ்னஸை சூஸ் பண்ண பல பேர் ரிட்டர்ன் ஆகிட்டான், பிஸ்னஸ் அவனை சூஸ் பண்ணலை. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கான சில கேரக்டர்ஸ் இருக்கலாம், அந்த கேரக்டரைசேஷன் யார்ட்ட இருக்கோ அவன் தான் பிஸ்னஸில் தொடர்ந்தே இருக்க முடியும். அந்த கேரக்டரைசேஷன் இருக்கவே ஸ்பெஷலான பர்சன் தான். ஸ்பெஷலான பர்சன் ஏன் உங்களை கீழ் தள்ளிக்கிறீங்க, மேலே தூக்கிட்டு வாங்க, அதான் ரியாலிட்டி. அக்செப்ட் யூர் செல்ஃப் தட் யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன், தென் ஒன்லி தி சொசைட்டி வில் அக்செப்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் பர்சன். உண்மையே இல்லையா? இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் எப்படி நீடித்திருக்க முடியும்? வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு பார்க்குறப்ப தாங்கிக்க மாட்டேங்கிற மாச்சம்பளத்துக்காரன். ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டில் 8,000 ரூபாய் தான் வந்துச்சுன்னு சொன்னால் இடிஞ்சு போயிருது மனசு, ஏன்னா அதை வச்சு திட்டம் இருக்குது ஒரு மாசம்பளக்காரனுக்கு. ஆனால் 10 கோடி ரூபா பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல 20 கோடி ரூபா நட்டம்னா கூட 3 மாசத்தில் எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒரு பிஸ்னஸ் மேன். ஹவு இட் ஹேப்பன்? இட்ஸ் அன் ஆட்டிடியூட், கேரி இட் ஆட்டிடியூட். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆள் உண்மையிலே அப்போ எப்படி பேசணும்? இப்படிப்பட்ட ஆள் அப்படியே பேசுவான்? அப்படி தாண்டா இருக்கும் பிஸ்னஸ் தான். விழுந்தா தாண்டா எந்திரிக்கலாம். எங்கே விழுகிறங்கிறது முக்கியம் இல்லைடா, எழுறமா இல்லையாங்கிறதாண்டா முக்கியங்கிறதா பிஸ்னஸ் மேன் கேரக்டர். அப்படியே வேண்டாம் இருப்பா பிள்ளையை பற்றி காண்டா மிருகன் பேர் வச்ச கதையை சோகமாக ஒரு மூஞ்சி வச்சுக்கிறீங்க. வாய் நீங்களே உங்களுடைய உண்மையான மனநிலைக்கு எதிரான ஒரு மனநிலையை பிரதிபலிப்பீங்கன்னா இந்த மைண்டு கன்ஃபியூஸ் ஆகாதா? நீங்கள் உண்மையிலே வைராக்கியமானவரா இல்லை பலகீனமானவரா? உண்மையிலே நீங்கள் வைராக்கியமானவராக இருக்கிற காரணத்தினால தான் ஒரு பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியுது. அப்போ அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான காரணமான வைராக்கியத்தை நீங்களாகவே ஏமாற்றிக்கிறீங்க. உங்களுடைய அற்புதமான குணங்கள் எல்லாவற்றையும் இந்த பொய்த்தகவல்கள் வழியாக நீங்கள் முறியடித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அற்புதமான குணாம்சங்கள் இருக்குல்ல, சஸ்டெயினபிலிட்டி, அட்ஜஸ்டிங் டு த சிச்சுவேஷன், அக்கஸ்டமிங் த இஷ்யூஸ், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனையை கையாளுவது, கடன் வாங்க பயப்படாமல் இருக்கிறது, வாங்கின கடனை பயப்படாமல் அடைக்கிறது, ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோட சொத்தை விற்கிறது, இதெல்லாம் ஒரு சாமானியம் பண்ணவே மாட்டான். இருக்கிறத காவாந்து பண்ணிக்கணும்னு ஓடி போயிடுவான் இல்லையா, பயம் வந்துடும். ஆனால் பிஸ்னஸ் மேன் பயப்படவே மாட்டானே, யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்குள்ளே சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 5 கோடி ரூபா கடன் வாங்குவான். எவனுக்கு வரும் இந்த தில்லு? கடன் வாங்குறது தப்பு சரிங்கிற அடுத்தது. அப்போ அந்த தில்லு இருக்கவேன் அந்த கேரக்டராகவே வெளியிலும் இருங்க. நீங்களே உங்களை தொடர்ந்து ஏமாற்றிட்டே இருக்காதிங்க. இப்போ என்ன ஆகிடும்னா அந்த தில்லு போயிடும், பயம் போயிடும், ஐயோ பயம் வந்துடும், நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதுன்னு சந்தேகம் இல்லாமல் இருப்பதான் பிஸ்னஸோடைய ஃபஸ்ட் குவாலிட்டி. அ பிஸ்னஸ் மேன் நீட் டு பி லைக் அ கிட் அப்படின்னு சொல்கிறான். ஒரு குழந்தையை போல் தன்னுடைய ப்ராஜெக்டை, தன்னுடைய செயலை அவன் நம்பணும். குழந்தைங்க எப்படி நம்பாங்கன்னு பார்த்துறீங்களா? அவங்களுக்கு வேற்று வெறுப்புகள் இல்லை, தோல்வி பற்றி அவங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூமே இருக்காது. தோப்பமானவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஜெயிக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. நீங்களுமே அதை கடந்து தான் வந்திருப்பீங்க. எல்லா பிள்ளையும் அப்படி தான் வந்திருக்கு, எல்லா பிள்ளையும் ஜெயிப்பதை பற்றி மட்டும் தான் யோசிச்சு வந்திருக்கு. அதுதான் பிஸ்னஸ் மேனுடைய குணம். ஒரு பிஸ்னஸ் மேன் கிட் மாதிரி, ஒரு குழந்தை போல், ஒரு சைல்டு போல தான் இருக்கணுங்கிறான். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், நீங்களே இந்த அனுபவத்தை வாழ்க்கையில் கடந்திருப்பீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அதில் ஏற நீங்கள் பல முறை முயற்சிப்பீங்க, ஏறி விழுவீங்க,
அடி விழுகும். அடி விழுந்ததோடு பத்தாவது அந்த அடி கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு வீட்டில் அடிப்பாங்க. ஏறாதுன்னு சொன்னால எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது அறிவு இல்லையானு, ஏற்கனவே முட்டியில் ரத்தம் வந்துருக்கு, அவங்க மூஞ்சியில் குத்திக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ஏறுவோம், மறுபடியும் அடி விழும். மொதல் நாள் அம்மா அடித்தா, மறுநாள் அப்பா அடிப்பாங்க, முறை வச்சு அடிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு ஆள் அடிப்பாங்க. வீட்டில் அப்பலாம் நிறைய பேர் இருந்ததுனால பொழுதுபோக்க அடிப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தை அடுப்படியில் அம்மா வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த கிளையில் மேலே ஏறி இந்த கிளையிலேருந்து கூப்பிடுவோம், அம்மா ஏறிட்டம்பார் அப்படிங்க. ஏன்னா குழந்தைக்கு தோக்கிறது பற்றி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, அதுக்கு ஜெயிக்கிறத பற்றி மட்டும்தான் கவலை. எல்லா மனுஷனும் ஜெயிக்கிறது பற்றி கவலைப்படும். நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்குள்ள நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க 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 தோற்று போயிடுங்கிற பயம் வரும். ஜெயிக்கிறதே தோக்காமல் இருக்கிறதுக்கு நினச்சிட்டிங்கன்னா வேதனை கஷ்டமில்ல. ஜெயிக்கிறதுக்காக ஜெயிக்கணுமே ஒழிய தோக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஜெயிச்சிட்டாலே பயம் வந்துடும். அது உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் மேனோட கேரக்டரே கிடையாது. இந்தியா இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலத்திலையும் என் பிஸ்னஸில் ஜெயிச்சிச்சு. இன்றைக்கி அது காசு இருக்குது, ரைட்டா? இன்றைக்கி அது காசு இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆள் அம்பு ஆயுதம் அத்தனையும் வச்சுருக்கோம், ஜெயிக்கிறோம். ஒன்றுமே இல்லாதப்போ கூட உலகம் முழுக்க தமிழன் வாணிபம் செய்தான். எப்படி முடிஞ்சு? கன்விக்ஷன். போகிற இடத்துல திரும்ப உசுறு வருமானு தெரியாது. திசை தெரியாத படகுகளில் உலகம் முழுக்க வாணிபம் செய்ய ஒரு சமூகத்தால் ஏன் முடிஞ்சிச்சு? எதனால் முடிஞ்சு? இங்கே இருக்கக்கூடிய நொய்யலாறு தெரியுமா? நொய்யலாறுலேருந்து ரோம் வரைக்கும் பாதை இருந்துச்சான், நம்ப முடியுதா? நொய்யலாற்றை மீட்போம்னு இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க, பத்து வருஷமா இல்லையா? நொய்யலாற்றிலிருந்து நேரடியாக ரோம் வரைக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அது ஆறாக போய் கடல் வழியாக போய் அதுக்கான பேசேஜ் இங்கேருந்து ரோம் வரைக்கும் வணிகம் பண்ணியிருக்கான். ஒரு டெக்னாலஜி இல்லாதப்ப கன்விக்ஷன், ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை. அப்போ அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவே நீங்கள் இருங்கள். ஏன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அடி வாங்குறது உங்களால் தாங்கிக்க முடியல? ஒரு சினிமாவில் ரஜினிகாந்த் 3 தடவைக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா ஒத்துப்பீங்களா? கடுப்பாயிராது. 3 டைம்ஸ் தான் மேக்ஸிமம். நம்ம சண்டே சின்ன வயசில் அப்படி போனோம், ஒன்று நம்மளும் எண்ணுவோம், அவனை திரும்ப அடிக்கவே முடியாது நம்மளால். அவன் 4 கீழ அவன் நம்ம நம்மளை தான் அடிப்பான், ஆனாலும் ஏன் என்றோம்? ஏன் ரஜினிகாந்த் அடி வாங்க மாட்டார், இஸ் அ சூப்பர் ஹீரோ, ரைட் தானே? அப்போ உங்கள் மனசையும் ஒத்துக்கல, ஒரு சூப்பர் ஹீரோ 3 தடவைக்கு மேலே அடி வாங்க மாட்டான், பொறுத்துக்குவான், மன்னிப்பான், கோபமாவான், அடிச்சிருவான், ரைட் தானே? உங்களால் இன்னொரு சூப்பர் ஹீரோவே அடி வாங்குறது ஒத்துக்க முடியாதுன்னா, உங்களுக்குள்ளே இருக்க சூப்பர் ஹீரோவை தினந்தோறும் போட்டு அடிக்கிறீங்களே நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸில், இது சரியா? உங்களுக்குள்ளே இருக்க சூப்பர் ஹீரோவை நீங்களே அடிக்கிறீங்களே, இது சரியான்னு கேட்குறேன்னா, பலகீனமார்களாக நீங்களே உங்களை மாற்றாதீர்கள், குழந்தையை போல நம்புங்கள். அது வெற்றியை பற்றி மட்டும் தான் யோசிக்கும், தோல்வியை பற்றி கவலையப்படாது. எல்லாரும் வெற்றி அடைகிறதுக்காக தான் அந்த உலகத்தில் வந்திருக்கோம். நம்முடைய பிறப்பே நாம் எவ்வளோ கன்விக்ஷனான ஆளுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை சொல்லுது. அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமாங்க. இல்லை, உண்மையிலேயே ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை என்பது பெரும் வேதனை. தாயா குழந்தையா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு காலத்துலேருந்து இன்றைக்கி வழியில்லா பிரசவம் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்பாக்குள்ளே ரோலில் அந்த பிரசவ தண்ணிக்கெல்லாம் பெரிய வேலை கிடையாது. அந்த காரிடாரில் லெஃப்ட் ரைட் நடக்கணும், குழந்தை பிறந்தவொடனே அது கொண்டாந்து காட்டுவாங்க, அப்படியே லேசாக சோகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கலவையான எக்ஸ்பிரஷன் காட்டணும், அப்புறம் நர்ஸுங்களுக்குலாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். இதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு பசங்களுக்குலாம் நைட்டே கிளம்பிடுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்ட்டி கொடுக்க, ஏ அப்பா ஆகிட்டேன் பெரும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் பெண்ணின் வேதனை என்பது பெரும் வேதனை தான், உண்மை தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதனால தான் அம்மாக்கெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிள்ளை சாப்பிட்லன்னா கூட சொல்லிவிடுவாங்க, உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, ஸ்கூலுக்கு போகலனா உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளோ, பிள்ளைலாம் கடுப்பாயிரமா, சரிம்மா விடுமா போகிறமா, அதுக்காக ஏமா பெற்றதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அறிவியல் ரீதியாக கவனித்து பார்க்கிற போது ஒரு பிரசவத்திலே தாய்ப்படும் வேதனையை விட பிள்ளைப்படும் வேதனை தான் பெருசு. உங்களுக்காவது எல்லாம் இருக்குது, இன்றைக்கி வழியில்லா பிரசவம் வரைக்கும் போயிட்டான். இப்போலாம் முன்னாலே ஒரு கவுன்சிலிங்லாம் நடத்துவாங்க, பிரசவத்தின் போது என்ன நடக்கும், இப்போ உங்கள் பிள்ளைகளுக்குலாம் அது இருக்குது, உங்கள் காலக்கட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அவங்க புருஷனையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு உனக்கு பிரசவம் எப்படி நடக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்பிடியூரில்லாம் எப்படி போடுவோம், பெயின் இல்லாமல் இருக்குன்னா இவங்களே கேட்குறாங்க, எப்பிடியூரில் கொடு அப்படிங்கிறாங்க. முன்னாலாம் காரணம் வறண்டால் நடந்துகிட்டு இருந்தாங்க, முன்னால் ஒரு 50 வயசில் இப்போ பெரியவங்களாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை, ஏன்னா பிள்ளைய உள்ளே பெற்றுக்கிட்டு இருக்கையில் அது மட்டும் தான் கஷ்டப்படும். இப்போலாம் எங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருது, புருஷன் வாடாங்குது, அவன் பயந்து நிற்கிறான், ஐயோ ஐயோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் சொன்னேன், மாப்பிள்ள போகாத, பயமாக இருக்கும்டா, நம்ம வீரன் நினச்சிக்கிட்டு இருக்கோம்டா, உள்ளே போனால் பதட்டமாக இருக்கும், மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள எப்படி பேசுகிற அப்படின்னு இவர் உள்ளே போனாப்பில்ல. நான் சொன்னேன் வேணாம் சொன்னா கேள்வி, அது உன் ஒய்ஃபும் கூப்பிடலை, கூப்பிட்டா கூட பரவாயில்ல நீ பேசாமல் இல்லைன்னு. என்ன மாப்பிள்ள, நான்லாம் யார் தெரியுமில, ஊரில் என்ன பண்ணுவேன் தெரியுமில, 5-6 நிமிஷம் உள்ள ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு ஓடனாயே பதறி போனோம், பார்த்தா இவனை தூக்கிட்டு ஓடியாடுறாங்க வெளியில். அந்த பிள்ளை ஹேன்னு கத்தி ஹேன்னு கூப்பிட்டுருக்கு, சுருண்டு டொருட்டுன்னு விழுந்தவன் தான். அது பிள்ளையை தூக்கிட்டு வந்து எழுப்புது, என்னங்க எந்திரிங்க, ஏங்க நான் தான் உங்களை வரவேணான்னு சொன்னேன், இது மாவீரன் அவ்வளோ. ஆனாலுமே உண்மையிலே ஒரு பிரசவத்தின் போது பெரும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கிற ஒரு குழந்தை தான். ஏன்னா உங்களுக்காவது வெளியில் கணவர் இருக்காரு, மருத்துவம் இருக்கிறது, நல்ல ஆஸ்பத்திரி இருக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும், அல்லது வழியில்லா மருத்துவம்னு இருக்குது, மருத்துவம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது, குழந்தையும் தாயும் பத்திரமா பார்த்துக்கிற அளவு வி நீட் அ மோர் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் நவ். ஆனால் ஒரு குழந்தைக்கு இது எதுவுமே கிடையாது, யோசிச்சு பாருங்க. அது வடு ஜாலியாக வயிற்று சர்றன்னு சுற்றிக்கினே இருந்துச்சு, ஒரு நல்ல வார்ம் வாட்டர் ஜல்லுன்னு சுற்றிக்கிட்டே இருந்துட்டு, இவங்க பிக் பாஸ் பார்த்தா அதுவும் பார்க்கும், இவங்க பாட்டு கேட்டால் அதுவும் கேட்கும்,
ஏதாவது பசினா எட்டி வயிற்று வச்சோடனே பாப்பா கேட்குன்னு இவங்களே சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கு யார் அப்பான்னு தெரியாது, யார் அம்மான்னு தெரியாது, வெளியில் எவன்லாம் இருக்கான், எந்த சொந்தக்காரன் நமக்கு எதிரி, எந்த சொந்தக்காரன் நம்ம பணக்காரட்டு பிள்ளையா, ஏழை விட்டு பிள்ளையா, நம்ம ஊரில் வெயில் அடிக்குமா அடிக்காதா, கோயம்புத்தூரா சென்னையா, இல்லை ஊட்டியில் பிறக்கிறோமா, இல்லை மனுஷர் இல்லாத ஏதாவது ஊரில் தனியாக அவங்க வந்து மாட்டிக்கிட்டப்ப பிறக்க போகிறோமா, வெயில் மழை காற்று சூரியன் எதுவும் தெரியாது, மூளை முழுசாக மூடி இருக்காது. அப்படியே காலெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க நேராக்கிறது இல்லையா, பிள்ளையில தலையில் பிடிச்சி தொங்குவாங்க, இப்படி பிடிச்சி தொங்க விடுவாங்க, அப்பாக்கெல்லாம் வெளில போன்றுவாங்க, பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த சப்போர்ட்டும் கிடையாது, ஆள் பலம் கிடையாது, இந்த உலகத்துக்கு யாருக்காக பிறந்திருக்கோம் எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை ஒரு புஷ் கொடுக்குது பாருங்கள், தான் வெளியே வருவதுக்கு போராடுது, வரையில் கழுத்து மாட்டாமல் வருது, மாட்டினாலும் அந்த குழந்தை உந்தி வெளியில் வருது. எந்த விதமான உதவியும் இல்லாத போது உங்களுக்கு வெளியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஒன்றா டக்குன்னு பார்த்துருவாங்க, பார்த்துருவாங்க, செஞ்சுருவாங்க, நீங்கள் எம்பாங்க, நீங்கள் புஷ் புஷ்ன்னு கத்துறீங்க, கத்துவாங்க, கமான் புஷ் அஷு புஷ் புஷுமாங்க. ஆனால் குழந்தை வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சியை விட இந்த உலகத்தை பார்க்கணுன்னு குழந்தை எடுத்த முயற்சி தான் உலகத்திலே அதிகம். அம்மாவின் பெரும் சிரமத்தை விட படும் சிரமம் பெருசு. உண்மையிலே நீங்கள் நான் எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். இந்த தடைகளை தாண்டி வருவது தான் மனித இயல்புடைய பிறப்பே. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே ஆதரவாக இல்லை, இப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடக்கும்னே இப்போ தெரியாது, இந்த உலகத்தில் நமக்கு ஆலம்பாயுதம் இருக்கான எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாமும் இல்லாத போதுமே குழந்தைகிட்ட ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு, அந்த கன்விக்ஷன் தான், எதுவுமே இல்லாட்டி என்னால் ஜெயிக்க முடியுங்கிற கன்விக்ஷன் தான், யார் துணை இல்லாட்டி நான் மேலே வர முடியுங்கிற கன்விக்ஷன் தான் ஒரு பிஸ்னஸ் மேனோட கன்விக்ஷன். எல்லா மனுஷனும் அப்படி தான் பிறந்து வர்றோம். காலப்போக்கில் இந்த உலகம் பயமுறுத்திடுது, அங்கே போகாத, இங்கே வராது, அதை செய்யாத, இதை செய்யாத, இது செஞ்சால் அழிஞ்சு போயிடுவோம், அது செஞ்சால் மேலே வந்துடுவோம், இப்படி குழப்பி 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 எல்லாரும் பயமுறுத்துறான். குழந்தை பயப்படே பயப்படாது. அதனால் இனிமேல் பிள்ளைகிட்ட உன்னை பெற்றெடுக்க எவ்வளோ சிரமப்பட தெரியுமான்னு சொல்கிறதுக்கு மேலே யோசிங்க, அந்த குழந்தைக்கு தெரியாது, அதனால சொல்லிவிடும். நான் வெளியே வர எவ்வளோ சிரமம் பண்ண தெரியுமா, முக்கு முக்குன்னு கத்துறாங்களே பக்கி நீ முக்குனியா அப்படின்னு கேட்கவே கேட்காது குழந்தை. குழந்தை ஒரு நாள் கேட்டதே கிடையாது. த கன்விக்ஷன், எல்லா மனுஷனும் கன்விக்ஷனோட தான் வர்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள், அவனுடைய வளர்ப்பு முறை, அவருடைய வாழ்க்கை, இதெல்லாம் அவனுடைய கன்விக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக கில் பண்ணி கில் பண்ணி ஒரு கூட்டத்தை ஒதுக்குது. அதில் மிஞ்சி பிறந்தப்போ ஒரு கன்விக்ஷனோட இருந்தான் பாருங்கள், அவன் தான் நீங்கள்லாம். இந்த பிஸ்னஸ்மேன்லாம் யார், பிறந்தப்போ ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சுல, அந்த கன்விக்ஷனோட வந்த. மை பர்சனல் ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு யூ பீப்புள், கீப் தட் கன்விக்ஷன் வித் யூ, டோன்ட் டெல் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கே நீங்கள் தொடர்ச்சியாக நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கடினமான உழைப்பாளி என்று பெயரெடுப்பதன் வழியாக நீங்கள் வெற்றி அடைந்து விட முடியாது. உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நேரத்தை மிச்சம் பண்ணி பணக்காரனாக வேண்டியிருக்கு. பத்தாண்டுகளாக பழகி போன இந்த மூளையை வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ கடின உழைப்பு தான் இந்த உலகத்துடைய ஆக பிரதானம் என்ற கொண்டாட்டத்திலிருந்து வெளியே வந்து வாட் இஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட் ஸ்பீக்ஸ் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் வருமா, நீங்கள் நீண்ட காலமாக நம்பிக்கொண்டிருந்த கடின உழைப்புக்கு எதிராக நான் இந்த கருத்தையும் சொல்ல, உங்கள் கடின உழைப்பு திட்டமிட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். கடின உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம தோல்வி அடைஞ்சாலும் கூட நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை தந்துரு, தயவு செஞ்சு உற்சாகமின்மைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். மூன்றாவது, உங்கள் வெற்றியை உலகுக்கு அறிவிக்க பயப்படாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் அடுத்த இடத்திற்கு செல்ல முடியும். நான்காவது, எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு நேரம் இருக்கிறதோ அவன் தான் பிஸியானவனாக இருப்பானே ஒழிய எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னு சொல்கிறவன் திட்டம் இல்லாதவன் என்று தான் அர்த்தம். ஐந்தாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் வீட்டுக்குள் சொல்லுகிற போது தான் உங்கள் மனசுக்கும் தெம்பாக இருக்கும், வீட்டுக்கும் தெம்பாக இருக்கும். ஆறாவது, ஒரு பிஸ்னஸ் தான் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு, நீங்கள் பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கலை, பிஸ்னஸை தேர்ந்தெடுத்த எல்லாரும் பிஸ்னஸில் இல்லை. அப்போ ஒரு கன்விக்ஷன் இருக்கவங்க மட்டும்தான் பிஸ்னஸில் இருக்க முடியும். உங்கள் இயல்பான குணமே அதுதான், அந்த குணத்தோடு ஒட்டி பழக முயற்சி செய்யுங்கள். ஏழாவது முக்கியமான விஷயம், நெகட்டிவிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள தந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அவுட்புட் குறைஞ்சிடும். டோன்ட் கீப் நெகட்டிவிட்டி யுவர் செல்ஃப், ஏன்னா நெகட்டிவிட்டி உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நல்ல தகவல்களை ஊருக்கு சொல்லுங்கள், உங்களுக்கும் சொல்லுங்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.